செய்திகளை உன்னிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லா தெரியும், திராவிட உள்ளிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் மீடியாவை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திரு பாரிசாலன் அவர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சத்தம் இல்லாமல் அதை விட கூடுதலாக சத்தம் போட்டு கூவிய நபர் தான் பாரிசாலன். அவரோடு பக்கத்தில் என்ன செய்வது என்று அறியாமல் நிற்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு பக்கம், 500 பேருக்கும் மேலே ஒன்றாக சேர்ந்து திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு விடயத்தை நடத்துனாங்க. அதில் தொடைநடங்கி திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை வேற பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த தொடைநடங்கி திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் ஏன் பயப்படுறீங்க, எங்களை அனுமதிக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க போராட்டம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் திராவிடத்தை எதற்காக ஒழிக்கணும் அப்படிங்கிற சரியான காரணம் அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தை கொண்டாடுபவர்களிடத்திலும் இல்லை. தமிழ் தேசியத்தை கொண்டாடுங்கள், ஆனால் திராவிடத்தை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள், இல்லை அப்படின்னா திராவிடம் அவங்களுடைய கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணட்டுமே அப்படிங்கிற அந்த மனோபாவம் இல்லை. இரண்டுமே இருவேறு கார்னராக பார்க்கப்படுது. ஆனால் திராவிடத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எல்லாருமே தமிழ் தேசியம் எங்களுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறதுல சுப வீரபாண்டியன் உள்ளிட்ட நபர்கள் வந்து இன்ன வரைக்கும் மாற்றுக்கிறது தெரிவிக்கல. ஆனால் மணியரசன் உள்ளிட்டோர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு குழந்தையாக இருந்து இன்னைக்கு இளம் வயது அடைந்திருக்கக்கூடிய பாரிசாலன் முதற்கொண்டு சொல்லக்கூடிய கூற்றுகள் எல்லாமே திராவிடத்தை ஒழிப்போம், வேறறுப்போம், பெரியார் அப்படிங்கிற அந்த பெயரை அகற்றி கட்டுவோம் அப்படின்னு உரக்க குரல் எழுப்புகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எல்லாருமே அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க சூப்பராக வாழ்கிறாங்க, அன்னைக்கு இருந்த தத்துவத்தை நாங்கள் ஏன் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியத்தை உயாரமாக தூக்கி குடிப்பவர்களுடைய ஒரு குரலாக இருக்கிறது. ஆனால் 1956 பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் விட்டுருங்க. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தமிழ் தேசியம் குரல் கொடுக்குது. இப்போது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு யாரும் நடுநிலையாளர் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதன் மூலயமா பிரிந்திருக்கிறதன் மூலயமா அதை அறுவடை செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, உயர் சாதின்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய ஒரு கேஸ்ட், அவங்க தான் அதற்குரிய பலாபலன்களை அவங்க அனுமதிக்கிறாங்க. ஊர் ரெண்டு பட்டது அப்படின்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற கதையா. சரி, நேற்றைய தினம் திராவிட ஒழிப்பு மாநாடு, இன்றைய தினம் சீமானின் தமிழ் தேசியம் தனி மனித ஒழுக்கத்தை தவறவிட்டு இன்னைக்கு விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த லேடியை 17 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் வைத்து என்னை திருமணம் செய்தார், ஆனால் இன்றைக்கி என்னைய தவிக்க விட்டுட்டு எனக்கான அந்த எந்த விதமான பணமும் கொடுக்காம என்னையை ஏமாத்திட்டாருன்னு ஒரு பெண் வந்து அழுகை குரலோடு வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நேற்று கிடையாது, பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது எழுப்பப்பட்ட கேள்விகள் வந்து ஏராளம். செய்தியாளர்கள் எழுப்பின கேள்விக்கு விஜயலட்சுமி சரியாக பதில் சொல்லலை அப்படின்னாலும் அவங்களுடைய குரல் அப்படிங்கிறது ஓங்கி ஒழித்தது முக்கியமான ஒரு விஷயம்தான். தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய, தமிழ் தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரியே என்னைய ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாங்க. இது ரிலேட்டடாக வந்து ஏடிஎம்கே பீரியடில் சீமான் காப்பாற்றப்பட்டார், இன்றைக்கி டிஎம்கே பீரியடாக அவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஒலிக்குது. நேற்றைய தினம் திராவிட ஒழிப்பு மாநாடு, இன்றைய தினம் தமிழ் தேசியத்திற்கு ஒரு களங்கம். தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சீமான் சட்டையை கலட்டி நிற்பது போன்று ஆபாசமாக பேசுவது போன்ற காட்சிகள் தொலைக்காட்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பிகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு நல்ல நடிகனாக சீமான் பேசிய வசனங்கள் எல்லாமே விஜயலட்சுமியிடம் அந்த ஆசை வார்த்தைகள் கூறக்கூடிய காட்சிகள் எல்லாமே பதிவு பண்ணியிருந்தாங்க. மனைவியார் துணைவியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளுக்கு இடையில் வந்து வீரத்தமிழர் முன்னணி அவங்களுடைய வீரலட்சுமி கூட வந்து ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தாங்க விஜயலட்சுமியோடு சேர்ந்து வந்து.
இப்படி தொடர்ந்து வந்து பெண்ணுக்காக ஒரு பெண் ஏன் குரல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களும் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தினவங்க எல்லாருமே விஜயலட்சுமிக்கு ஆதரவாக பாரிசாலன் வீடியோ போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வள்ளல் மீடியா எங்கே போயிடுச்சு, பாரி சுருட்டிக்கிட்டு மயிலுக்கு போர்வை பத்திரத்துக்கு போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வியையும் நெட்டிசன்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து தனக்கு தானே ஆப்பு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரிசாலன் மாதிரியான நபர்கள் வாழ்க அப்படின்னு சொல்கிறதை தவிர வேற என்னத்தை சொல்ல. தொடர்ந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம் ஒரே ஒரு விஷயத்தையும் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. திராவிடத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இனம் மொழி நாடு அப்படிங்கிற இந்த மூணுக்கும் சேர்த்து ஒரே கான்செப்டில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற கான்செப்டை தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வைக்கிறாங்க. ஆனால் திராவிடத்தை பொறுத்தளவில் தமிழினம் அப்படிங்கிறதோட சேர்த்து எங்களுடைய சகோதரர்கள் தான் பிரிஞ்சு போய் வந்து தெலுங்கர்களாகவும் மலையாளிகளாகவும் கன்னடர்களாகவும் இருக்கிறார்கள், அவங்க எல்லாமே திராவிடர்கள் தான் அப்படின்னு இன்னமும் அவங்களுக்காகவும் சேர்த்து போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிடர்கள். அப்போது ஒரு புறம் வந்து பிற மொழியையும் அங்கீகரித்து அவங்களையும் சேர்த்துக்கக்கூடிய ஒரு மனோபாவம், இன்னொரு புறம் வந்து தமிழ்மொழி தான் பெருசு, தமிழர்கள் தான் வந்து காப்பாற்றப்பட வேண்டியவர்கள், தமிழர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை, தமிழ்நாட்டில் மற்ற எல்லாரும் வந்து வாங்கிட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க, ஜெயின் வாழ்கிறாங்க, மலையாளி வாழ்கிறாங்க, கன்னடா வாழ்கிறாங்க, ஆனால் கன்னடாவில் போய் ஒரு தமிழனால் வாழ முடியுதா, ஆந்திராவில் போய் ஒரு தமிழனால் சர்வைவல் பண்ண முடியுதா, கேரளாவில் போய் ஒரு தமிழனால் சர்வைவல் பண்ண முடியுதான்னு கேட்டால் முடியலை அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுடைய கூற்றாக இருக்குது. மணியரசன் மாதிரியான மூத்த அரசியல்வாதிகள் கூட இதே விஷயத்தையே தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திராவிடத்தை வேரறுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இதன் மூலிமா திராவிடத்தை வேறெடுத்து தமிழ் தேசியத்தை எப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கமலஹாசன் ஒரு மேடையில் அழகாக சொல்லியிருப்பார், நீங்கள் சிவாஜி கணேசன் மாதிரி வந்து ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிவாஜி கணேசனுடைய தோளிலிருந்து வளர்ந்து நாங்கள் வேறொரு உயரத்தை பார்க்குறதுக்காக ஆசைப்படக்கூடியவர்கள், சிவாஜி கணேசன் எங்களை தோளில் தூக்கி வச்சு தான் என்னை விட ஒரு பெரிய உயரத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எங்களுக்கு வேறொரு சினிமாவில் வேறொரு தளத்தை அறிமுகப்படுத்தினார், காண்பித்தார். அவர் பார்க்காத ஒரு பார்வையை நாங்கள் பார்த்தோம் ஏன் அப்படின்னா அவருடைய தோல் மேலே வளர்ந்து கீழேருந்து அவரோட ஹைட்டு வரைக்கும் வளர்ந்து அந்த பார்வை வேறு, அவருடைய தோல் மேலே அவர் தூக்கி வச்சு நிற்கும் போது பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது வேறு. அந்த வகையில் திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் தோளில் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு குழந்தை வந்து யார் தோளில் தூக்கி வச்சாங்களோ அவங்களையே காலில் நங்கு நங்குன்னு போட்டு மிதிக்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதற்கு உதாரணம் தான் பாரிசாலன் நடத்திய திராவிட ஒழிப்பு மாநாடு. ஸோ நானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் அப்படிங்கிறது தான் தமிழனுடைய பண்பாடு. கணக்கு போக தானம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாமே நம்ம தமிழர்களுடையது தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிடத்தை வேறறுத்து தமிழ் தேசியத்தால் வளர முடியுமா அப்படின்னு கேட்டால், சீமான் மாதிரியான நபர்கள் தத்துவத்தை மறந்து தனி மனித ஒழுக்கத்தை மறந்து விஜயலட்சுமி மாதிரியான தமிழ் பெண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கே தவிர, திராவிட தத்துவம் அப்படிங்கிறது பெரியார் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி நான் ஒரு தத்துவத்தை சொல்கிறேன் அப்படின்னா அது இன்றைக்கி தத்துவங்கள் இப்படி இருக்கும், நாளைக்கு காலத்துக்கேற்ற மாதிரி அந்த தத்துவத்தை மாற்றிட்டு போ அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, ஒரே தத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு பெரியார் எந்த காலத்துலேயும் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தத்துவத்தை காலத்துக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள், ஆனால் இந்த சமுதாயத்துக்கு எது தேவை அப்படிங்கிற அந்த சரியான தேடுதலோடு நம்ம பயணிக்கும் போது தான் திராவிடம் அப்படிங்கிற தோல் மீது அமர்ந்து தமிழ் தேசியம் பயணிக்க வேண்டிய தேவை ஏற்படும் போது அதை சரியாக தமிழ் தேசியம் பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னா தமிழ் சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா அது ரிவர்ஸ் ப்ராசஸில் போயிடும். ஸோ தமிழினம் அப்படிங்கிறது தமிழுக்கான மொழி அப்படிங்கிற தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறதுல தவறு கிடையாது. அதுக்காக தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் மலையாளிகளையும் விட்டுவிட வேண்டாம், அவர்களையும் அனைத்து வைத்து கொண்டு நம்ம பயணிப்போம் அப்படிங்கிறது தான் திராவிடத்தினுடைய கொள்கை. தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது இமயமலை ஏறக்கூடிய நான் வந்து எதுக்கு தேவையற்ற சுமைகளை சுமந்து கொண்டு ஏற வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பாகட்டும் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வீடு கட்டுறதுல இருந்து தமிழர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும்
இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை இல்லை. வீடு வாங்குவது தொடங்கி பத்திரப்பதிவில் தொடங்கி தமிழனுக்கான அங்கீகாரம் தொடங்கி தமிழ்நாட்டிலேயே தமிழனுக்கு உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த திராவிடம் தான் அப்படின்னு வளர்த்த கடா மாறுல பாருல கதையா. திராவிடத்தில் மாற்றங்கள் செய்ய வேண்டும்ங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, ஆனால் திராவிடமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? தாய் தந்தையரிடத்தில் குறைகள் காண்பது பிள்ளைகளுடைய வழக்கம், ஆனால் தாயும் தந்தையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை சொல்லுது அப்படிங்கும்போது அந்த விஷயம் ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிறது தான் திராவிடத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும். இதில் நீ எதடா ஃபாலோ பண்ண போகிற, இவங்களை பற்றியும் சொல்கிற அவங்கள பற்றியும் சொல்கிற அப்படின்னா, இரண்டுக்கும் எதிரானவன் நான் கிடையாது, இரண்டுக்கும் ஆதரவானவனும் கிடையாது. என்னை பொறுத்தளவில் நம்முடைய சமூகம் நல்லா இருக்கணும். அதுக்கு திராவிடம் தேவைன்னா திராவிடத்தை எடுத்துக்கலாம், தமிழ் தேசியம் வேணும்னா தமிழ் தேசியத்தை எடுத்துக்கலாம். இல்லை இதையும் சேர்த்து தூக்கி இதையும் சேர்த்து தூக்கி பயணித்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி அந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னாலும் அதை சமூகம் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பயணப்படலாம். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. இதில் மக்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறாங்க, மக்களுக்கு எது தேவைங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள்லாம் வேறு யாரும் கிடையாது, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான். இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, விஜயலட்சுமிக்கு ஒரு நியாயம் வேண்டும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லும் மாற்றுக்கருத்து இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவாக போடுங்க. நான் ஏன் இதை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்காக. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.